பதினோராம் நூற்றாண்டில் சோழ ராஜ்யம் எல்லைகள் தாண்டி தெற்கு திசை எங்கும் பரவிய காலகட்டத்தில் பேராட்சிகளின் ஆதிக்கம் அறியாத ஒரு அழகிய மலை கிராமத்தில் மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தனர். அதில் ஒருவன் மட்டும் தன் வாழ்க்கையை வேறு ஒரு பரிணாமத்தில் பார்த்தவன் அதன் உள்ளர்த்தங்களை அறிய நினைத்து அதை தேடி பயணிக்க முடிவு செய்தான். பல இன்னல்களை சந்தித்து அதை அஞ்சாமல் எதிர்கொண்டு தன் பயணத்தை தொடர்ந்தான். அந்த பயணத்தில் பல சரித்திர நிகழ்வுகளையும் கண்டான். கடல் சூழா திசையை நோக்கி சென்றான். தொடக்கமும் முடிவும் இல்லாத மாபெரும் மலைத்தொடரை கண்டு வியந்தான். அதை நோக்கி பயணிக்கும் போது உணவின்றி துவண்டு போய் மயங்கினான். அந்நிலையில் அங்கு வந்த ஒரு துறவி அவனுக்கு அடைக்கலம் தந்து மொழிகளையும் மதங்களையும் தாண்டி ஆதி அந்தமும் அறியச் செய்தார். அவன் தேடலுக்கான அர்த்தத்தை அறிந்து பல தேசங்களையும் கண்டங்களையும் கடந்து பல மொழிகளையும் கலைகளையும் கற்று பல மக்களின் நம்பிக்கைகளையும் உணர்ந்தான். பல மொழிகளில் எழுதப்பட்ட அரிய புத்தகங்களை கற்று வாழ்க்கையின் மெய்ப்பொருள் அறிந்தான். நடந்த இதிகாசங்கள் திரும்பவும் நடக்கக்கூடும் என்று அறிந்தவன் ஆரம்பித்த இடத்திற்கே வர நினைத்தான். பஞ்சபூதங்களின் ஆற்றலால் நிகழ்காலத்தைக் கொண்டு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய கால சக்கரமாய் அமையுமென நம்பி ஒரு புத்தகத்தை படைத்தான். இவ்வுலகில் அவன் பயணம் முடியுமென அறிந்தவன் அந்த புத்தகத்தை ஒரு சாமானியனிடம் நீ திருப்பும் பக்கம் உன் வாழ்வின் திசையை காட்டும் என்று கூறி ஒப்படைத்துவிட்டு மோட்சத்தை தேடிச் சென்றான். பல வருடங்களுக்கு பிறகு இந்த புத்தகத்தின் சக்தியை அறிந்து கொண்ட மன்னர் அதை தன் வசப்படுத்தினார். அவர் படித்த முதல் வாக்கியத்தின்படி நீண்ட நாள் புத்திர பாக்கியம் இல்லாத அவருக்கு ஒரு இளவரசர் பிறந்தார். புத்தகத்தின் மகிமையை அறிந்தார். ஒரு நாள் இரவு ஒரு துர்க்கனவு கண்டு புத்தகத்தை எடுத்து படித்தார். பேரழிவு வரப்போவதை அதன் மூலம் அறிந்தவர் அதை ஆராய்ச்சி செய்தபோது அந்த புத்தகத்தின் பின்னுள்ள ஒரு குறிப்பை கண்டார். கலியுகத்தில் நடக்கப் போகும் அழிவுகளை பஞ்சபூதங்களின் சக்திகளைக் கொண்டு கணிக்க முடியும் என உணர்ந்த மன்னர் சபையின் வல்லுநர்களுள் ஐவரை தேர்ந்தெடுத்து போரில் வெற்றி பெற திட்டம் தீட்டினார். இதை அறிந்த மக்கள் அச்சமடைந்தனர். அந்த புத்தகத்தை தீய சக்தி என நினைத்து அதை அழிக்க முயன்றனர். மன்னர் அஞ்சியவாறே போர்ப்படை சூழ்ந்தது. தன் தலைமுறைக்கு பின்னும் அந்த புத்தகத்தை பாதுகாக்க நினைத்த மன்னர் அரண்மனையின் இரகசிய வழியின் மூலமாக தன் மகன் மற்றும் மனைவியிடம் புத்தகத்தை ஒப்படைத்து அனுப்பி வைத்தார். அந்த புத்தகத்தின் பயணம் தொடர்ந்தது. வைகரையாமல் தெளிந்த கருமை, பொன்மஞ்சள் பூசி முகம் காட்டும் பூக்கள், வெண்காந்தல் பேசிடும் சிகப்பு வெட்கம், கயிற்றை தொலைத்த வெண்மேக பட்டம், பசுமை காடுகளின் பச்சில முத்தம், தூரக்குருவிகளின் சினுங்கள் சத்தம், கொஞ்சல் சத்தம், அலையாய் திரள்வாய் கரையாய் பெரிவாய் நீலப்பெருங்கடலே, எல்லாம் கண் முன்னிறுத்ததும் காட்சி துளியாய். ஹேய் ஜோஜோ, எந்த பக்கம் போகலாம்?
So it's Bangalore. Let's find a partner for you, Jojo. Tempo, tempo, tempo! Yaar miss pandringa nu ungalke theriyum. Again, once more from the top. 1, 2, 3, 4. இதன் மியூசிக் ஷீட் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கியான்னு கேட்டேன். பீட் என்ன? 1, 2, 3, 4. இதை மெயின்டைன் பண்ண முடியாது உன்னால. அகைன் 1, 2, 3, 4. வாவுடா வாவுடா டேய் வாவுடா 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 எங்க இருந்துடா புடிச்ச அவனை டேய் ஃப்ரீயா விடுறா 6th டைம் டூட் உனக்கு எல்லாம் ஸ்டுடியோ வேற சடி என்ன ஆச்சு ஏதன் ஏய் சைக்கோடா நீ ஏன் அப்படி கத்திட்டு இருக்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை மணி 11 கூட ஆகல குடிச்சி குடிச்சே சாவ போற இப்படி குடிச்சிட்டு கத்திட்டே இருந்தா கடைசி ஒருத்தன் கூட வர மாட்டான் ஏன் அதெல்லாம் உனால மியூசிக் போட முடியாது என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லிக்கோ என் மியூசிக் பத்தி பேசின மூஞ்சி உடைச்சிடுவேன் டேய் நீ எவனுக்கு மாடங்க மாட்டியா சரி அங்க எல்லாம் வெயிட் பண்றானுங்க வந்து ஒழுங்கா நல்லா பேசு எல்லாம் செம மூட் அவுட் டேய் அந்த ஜீவிகா கிட்ட பேசின யாரவா அதான் அந்த வாலண்டியர் பொண்ணு கேன்சல் சாட்டிக்கா பேசினல அவ பேசுறேன் பேசுறேன் அம்மா நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க இந்த ஃப்ரெண்ட் बर्थडेக்கு வரும்போது gift எல்லாம் வாங்கிட்டு வர மாட்டீங்களா அங்கிள் gift வாங்குறதுக்காக வச்சிருந்த காசை தான் உங்க பொண்ணு புடிச்சி ஆல்ரெடி தானம் பண்ணிட்டா இதுவரைக்கும் அவ கையில இருந்தா கொடுத்துட்டு இருந்தா இப்போ அடுத்தவங்க கிட்ட வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாளா நல்லா இருக்கு அப்பா மொக்க போடாதப்பா எவ்வளவு சாப்பிடுவே பெங்களூருக்கு போக 50000 ரூபாய் கேட்டேன்ல அது என்னாச்சு 50000 என்னமா 50000 இந்தா 1 லட்சம் ரூபாய் கூட எடுத்துக்கோ ஆனா ஒரு கண்டிஷன் என்ன எல்லாரும் அவங்க அவங்க बर्थडेக்கு தான் தானம் பண்றாங்க. ஓம் बर्थडेக்கு இந்த காசை உனக்காக செலவு பண்ணிக்கே. ஓகேப்பா. ஃபுல்லா குடிச்சிட்டு நல்ல பார்ட்டி பண்ண போறேன். அம்மா, எதுக்கு திடீர்னு பெங்களூர்? கான்செர்ட்னு சொன்னல்ல, மறந்துட்டியா? அட. என் பொண்ணு கான்செர்ட்ல போறாளா? அதுவும் சாரிட்டிக்காக தான். அதான பார்த்தேன். அப்ப இந்த 1 லட்சம்? ஸ்வாஹா. யார் கிட்ட பேசிந்தேன்னு தெரியுமா கமிஷனர் கிட்ட நீ ரிலீஸ் பண்ண நியூஸ்னால எனக்கு பிரஷர் மேல பிரஷர் கேவே வந்து கெஞ்ச வேண்டியதா இருக்கு நான் என்ன சார் பண்ண சமீரா நீ பப்ளிஷ் பண்ண இன்ஃபர்மேஷன் எவ்வளவு சென்சிட்டிவ் ஆனது அது நம்ம கம்பெனியோட ஆபீஷியல் வெப்சைட்ல பப்ளிக்க ரிலீஸ் பண்றதுக்கு தானே சார் இவ்ளோ கஷ்டப்பட்டு எடுத்துறோம் வெளியூர்ல ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர் நடத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அவ்ளோ politcal பிரஷர் ஒரு ஜர்னலிஸ்டா வந்தப்பவே இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சு தானே சார் வந்தோம் இந்த டார்க் வெப்ல நம்ம சொசைட்டி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு ஹியூமன் டிராஃபிக்கிங் ட்ரக்ஸ் ன எல்லா தப்பான விஷயமும் அங்க தான் நடந்துட்டு இருக்கு மக்களுக்கு இத பத்தி தெரிஞ்சாவணும் சார் சமீரா டோன்ட் பீ ஓவர் ட்ராமேடிக் புரிஞ்சுக்கோ இதுதான் இன்னைய ஜர்னலிசம் அதனால தான் சார் இப்படிப்பட்ட ஜர்னலிசம் வேணானு முடிவு பண்ணிட்டேன் நீ எங்க வேலைக்கு போனாலும் கண்டிஷன்ஸ் அப்ளைங்கற ஒரு கட்டத்துக்குள்ள இருந்துதான் ஆகணும் ஒரு இன்டிபெண்டன்ட் ரைட்டர் எந்த கட்டத்துக்குள்ளயும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே சார் வாட் டு யூ மீன் Yes.
I'm working on a book. It's a surprise. கண்டிப்பா புக்க முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் காப்பியோட உங்களை வந்து பார்க்குறேன். It's a charity concert. Please come. உன்னை நான் பார்ப்பேனே காணாத தேசத்தில் கேட்காத தூரத்தில் அன்பேனி போனாலும் உன்னை நான் சேர்வேனே உன் பார்வை உரசாத எல்லைக்குள் நான் இல்லை உன் பார்வை உரசாமல் என் காலை பொழுதில்லை நெஞ்சத்தை அடியோடு ஈர்க்கின்ற பெண்ணே நீ என்னை தாக்கும் முசுராலியே சையும் மிரகாய் இழகுதே திசையும் திறந்து அழைக்குதே Brilliant, brilliant. Amazing. Chance illala? Out of the world. What's his name? Aidan, from Chennai. You want to meet him? You know him? Organizer. Can you arrange a meeting with him? So, can you fill this up? Hi, I'm Jeevika. Hi, Samira. The show was really good. Do you want to meet him too? Sure.
Why Can not? you also fill this up? Charity Gaga, guys. Mm. Thanks. Hi. Hi. Yaaru? Ivanga da ungala meet pannanu sonanga. Hi. Hi. Hi, hi. Hi. You were really Thank good. Thank you. That was really deep. Hard to find genuine emotions and you wrote the lines by yourself? Yes. You've been through enough, I guess. Can empathize with you. One song and you know me already? No, no. I didn't mean to offend you. It takes one to know one. Someone who has really seen pain. And you are? Samira. உங்க யாருக்கும் தமிழ் தெரியாதா இல்ல இல்ல தமிழ் தான் சென்னை தான் அப்புறம் எதுக்கு இவ்வளவு சீன் செந்தமிழே பாராட்டலாமே ப்ரோ உங்க பாட்டு அப்படியே கெட்டே இருக்கு ப்ரோ கை விடுங்க கைன்னா ப்ரோ கை இங்க ஏதாவது மீட்டிங் போயிட்டு இருக்கா டிஸ்டர்ப் பண்ணிட்டனா இல்ல பண்ணாலும் பரவாயில்ல நான் தர்ணா நீங்க தர்ஷன் ஓகே நீங்க ஐம் ஜீவிகா இந்த ஈவென்ட்டோட ஆர்கனைசர் அதுக்கு நீங்க என்ன பத்தி சொல்றதுக்கு பெருசாதோ இல்ல ஏய் ஏதர் போலாம் எங்க அப்பா கேஸ்ல அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்றேன் நீங்க என்ன பண்றீங்க ஐ அம் எ டிராவலர் ஓ டிராவல் செஞ்சிருக்கீங்களா டிராவல் டிராவலிங் நீங்க செம ஸ்பீடா போவீங்களோ இல்ல நாட் ரேசிங் ஜஸ்ட் டிராவலிங் ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம் நீங்க ஓட்டும்போது ரோட்டை மட்டும் பார்த்துட்டு ஓட்டுவீங்க ஓகே நாங்க அப்படியே சுத்தி இருக்கிற உலகத்தையும் பார்த்துட்டு ஓட்டுவோம் எங்க மொத்த டிராவலே ஒரு டெஸ்டினேஷன் தான் ஃபென்டாஸ்டிக் ப்ரோ கை விடுங்க நீங்களும் டாடி ஸ்பான்சரா இல்ல இல்ல நான் இன்டர்நெட்ல டிராவல் லாக் எழுதுறேன் யாரும் பெருசா போத இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த போட்டோஸ் எடுத்து அதை டிஸ்கிரைப் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஓரளவுக்கு மக்கள் வரவே இருக்காங்க டிராவல் லாக் என்ன நேம்ல எழுதுறீங்க டு ஸ்கை அண்ட் பியாண்ட் ஹிமாலயாஸ் பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதி இருந்தீங்கல செமையா இருந்துச்சு நல்ல இன்ட்ரிகேட் டீடைலிங் பண்ணிருந்தீங்க யூ ஆர் குட் தேங்க்ஸ் நீங்க என்ன பண்றீங்க ஐ அம் எ ரைட்டர் நாட் யெட் இப்போதான் ஜாப் குவிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் புக் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன் என்ன மாதிரி புக் மோஸ்ட்லி இன்டென்ஸ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஐ ஹேவ் சம் கண்டென்ட் பட் அது எப்படி சேர்த்து நாவலா மாத்துறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் சவுண்ட்ஸ் இன்ட்ரஸ்டிங் சான்ஸே இல்லல ஆர் யூ கைஸ் சீரியஸ் ஒரு ரைட்டர் ஒரு டிராவலர் ஒரு மியூசிஷியன் ஒரு வெட்டி பைய ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ வெட்டியா இருக்கிறது தான் பா இருக்கதுலயே கஷ்டம் அது இல்லங்க உங்களை மாதிரி டிஃபரண்டான கரெக்டர்ஸ் மீட் பண்ணனும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் அதுவும் என் பர்த்டே அன்னைக்கே மீட் பண்றதுல ஹேப்பி பர்த்டே ஹேப்பி பர்த்டே थैंक यू அப்போ ட்ரீட் சரி நான் கிளம்பறேன் ஐம் ரியலி டயர்ட் ப்ரோ ட்ரீட்னா எங்க எஸ்கேப் ஆவறீங்க இல்ல இல்ல அப்படி இல்ல ஐம் ஜஸ்ட் லிட்டில் டயர்ட் ஐம் ஹெட்டிங் ஹோம் எப்படியோ போய் சரக்கு அடிக்க போறீங்க இன்னைக்கு ஒரு நாள் எங்க அடிங்க ஏன் ட்ரீட் ப்ரோ மை டாடி ஸ்பான்சர் ப்ரோ நவ கான்செர்ட் முடிஞ்சல வாங்க ப்ளீஸ் ஓகே எங்க போறோம் ஓகே ஐ நோ ப்ளீஸ் गाइस இட் வாஸ் எ வண்டர்ஃபுல் ஈவினிங் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் ஷட் கீப் இன் டச் சரியா நான் அப்படியே கிளம்பறேன் யா ஈவன் ஐ வில் மேக் எ மூவ் என்னது கிளம்பறீங்களா இப்பதான் மீட் பண்ணி फ्रेंड्स ஆயிருக்கோம் அதுக்குள்ள எங்க போறீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன வேலை நீங்க வேலைய விட்டுட்டீங்க நீங்க வாழ்க்கை ஃபுல்லா வண்டி ஓட்டிட்டே இருக்க போறீங்க சோ ஒரு நாள் chill பண்றதுல தப்பு இல்ல bro நீங்க என்ன bro அது IT கம்பெனில வேலை பாக்குற மாதிரி கிளம்பறேன் உட்காருங்க bro bro உங்க நம்பர் தாங்க நான் மொபைல் யூஸ் பண்றது இல்ல bro இங்க தான் எங்க வெச்சிருப்பீங்க bro கொடுங்க bro இதுல யார் விளையாட போறா நான் மொபைல் யூஸ் பண்ணியே ஒரு 8 வருஷம் ஆகுது என்னது 8 வருஷமா மொபைல் இல்லையா அப்படிங்க தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா எங்கேயாவது தொலைஞ்சு போனாதான் புதுசா ஏதாவது கண்டுபிடிக்க முடியும் இட்ஸ் பிரில்லியன்ட் யூ லைக் எ பேர்ட்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீ எனக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை தான் பட் எப்படி முடியும் வாட் ஸ்டாப்பிங் யூ உங்களுக்கு என்ன ஆசையோ அதை கண்டிப்பா தேடி போகணும் நாட் எவ்ரி ஒன் ஹேஸ் த பிரிவிலேஜ் ஆஃப் கெட்டிங் லாஸ்ட் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு வாழ்க்கையில bro appo ungala contact pannona edhu contact pannum appo nama yaro thirumba meet panna porudhe illaya kandipa meet pannum enakku adha nambika irukke enga eppo eppadi nama ellarum manasara meet pannanu nenchana kandipa meet pannum sapa mudiyala seri okay ipo un tholanju po poringla illa edhavadhu plan iruka plan irukku but or 6 years irukum I don't remember exactly ஒரு ஆள் மட்டும் நடந்து போகக்கூடிய ஒரு மொத்தையடி பாதை அப்படியே ரெண்டு பக்கம் ஒரு 1000 அடி பள்ளம் இருக்கும் அப்படியே நம்மளை சுற்றி மேகம் மிதந்துட்டு இருக்கும் அது மேலே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வாவ் அப்படியே அந்தரத்தில் மிதக்கிற மாதிரி அங்கே நின்று அந்த சன்செட்டை பார்க்கும்போது வாட் அ ஃபீல் யூ நோ ஐ கேன் சே தட்ஸ் க்ளோசஸ்ட் டு ஹெவன் ஆன் எர்த் ஐ ஹவ் சீன் அது ஒரு
தனி போதை. அங்க உட்கார்ந்து ஒரு கட்டிங் சாப்பிட்டு வச்சிங்களே ப்ரோ, சரக்கு இங்கே வேண்டு போறமா இல்ல அங்க கிடைக்குமா? அந்த மரம் பக்கத்துல ஒரு டாஸ்மாக் இருக்கு, நல்லா ஊத்தி குடிங்க. கைஸ் ஐ மீன் நானும் வரேன் ப்ரோ. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களை யாரையும் கூட்டு போறேன்னு சொல்லவே இல்லையே. புல்லட்டை விட்டு நான் தனியாக அங்கேயும் போனதே இல்லை. நீங்கள் ஃப்ரெண்டில் பைக்கில் போங்க, நாங்கள் அப்படியே பின்னாடி காரில் வரோம். ம், அப்போ ஓகே. கைஸ் சீரியஸாக பிளான் பண்ணிட்டுருக்கீங்களா? ம், நோ நோ நோ, எனக்கு ஒன் மந்தில் கான்சர்ட் இருக்கு, ஐ கான்ட், ஐம் சாரி. உங்கள் கான்சர்ட்னால தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம். நீங்கள் வரலன்னா எப்படி? நீங்கள் வரணும், நீங்களும் வாங்க. ஐம் கோயிங் டு தி ரெஸ்ட் ரூம். சொன்னீங்க எதுக்கு இவ்வளோ சின்னதாக யோசிக்கிறீங்க? நிறைய விதமான மக்கள் இருக்காங்க ஜீவிகா. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. உங்களை மாதிரி நெகட்டிவாக தான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லுக் அட் தெம். ஐ ஃபைண்ட் தெம் ஜெனுவன், டோன்ட் யூ? ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு பீ எ லிட்டில் கேர்ஃபுல். உங்களுக்கு என் மேலே அவ்வளோ அக்கறைனா என் கூட வாங்க. அட்லீஸ்ட் டேக் கேர் ஆஃப் மீ. ஐவ் நெவர் டன் எனி திங் லைக் திஸ் பிஃபோர். இவ்வளோ யோசிக்க வேண்டாம், ப்ளீஸ் கம் வித் மீ. ஓகே வருதா? சரி வாங்க போலாம். He is in. She's also in. அப்படி போடு. ஏ இந்த ஏ இந்த மன்னழகில் வந்து வந்து தூவாதோ வாத்தன்னதியே நீதான் வாழும் வழியாய் ஓடுகின்றாய். வாத்தன்மதியே நீதான் போகும் துணையாயாகின்றாய். மௌனங்களே மொழிகளா, மௌனங்களே புரிதலா, மொழி துறந்து மனமறிந்து மொழிகளாம் மௌனங்களே புரிதலாம்
சமீரா வேலையை விட்டீங்க சரி, ஆனால் நீங்கள் ஜேர்னலிசம் எதிரே பண்ணியிருக்கலாமே. புக் எழுதுறதும் ரீசன் தான், பட் அதனால இல்லை. ரொம்ப சென்சிட்டிவான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம், நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால தான். என்ன சென்சிட்டிவான நியூஸ்? மொத்தம் எத்தனை பொண்ணுங்களை கடத்துகிறாங்க, அதில் எத்தனை பேரை போலீஸ் ரெஸ்கியூ பண்ணுறாங்க, இந்த டேட்டாவை ஸ்டேட் லெவலில் எடுத்து வச்சுருந்தோம். அதை பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க அஃபீஷியல் பேஜ்லேயே நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். சம்ம சீனு, சான்ஸே இல்ல. என்ன சான்ஸே இல்ல? யாராவது சும்மா வெட்டியா இருக்க முடியுமா? உண்மையா சொல்லுங்க ப்ரோ, என்னதான் உங்களோட பேஷன் ப்ரோ? யோசி பார்த்தேன் ப்ரோ, அப்படிலாம் எதுவும் இல்ல ப்ரோ. கண்டிப்பா ஏதாவது இருக்கும். உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு கார் தான் எல்லாமே. கார்னா ஒரு வெறி, ஃபுல் ஸ்பீட்ல ஓட்டும் போது உள்ளுக்குள்ள ஒரு அட்ரினல் ரஷ், ஒரு ரிட்டர்னல் ஃபீல். அதை எதனாலையும் ஈக்குவல் பண்ண முடியாது. எங்கள் அம்மா தான் என்னை பற்றி நெகட்டிவாக யோசிச்சு யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. உங்கள் அப்பா? எங்கள் அப்பா ஒரு பெரிய மல்டி மில்லியனர், என்னை பற்றிலாம் ரொம்ப யோசிக்க மாட்டார். நான் எது பண்ணாலும் வேஸ்ட் அப்படின்னு ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ஸில் இருப்பார். அதனால் வாழ்க்கை அப்படியே ஃப்ரீயாக விட்டேன், ரொம்ப யோசிக்க மாட்டேன். இந்த வண்டி ஓட்டும் போது மட்டும்தான் நான் நானாக இருப்பேன். இவ்வளோ பேஷனேட்டாக இருக்கு, அப்போ ஏன் பர்சீவ் பண்ணல? நான் யாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ப்ரோ. நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் சம் ஒன் வெரி க்ளோஸ் டு மீ ஒன்ஸ் செட், நமக்குன்னு ஒரு பேஷன் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அந்த பேஷனை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்மளோட கடமை. நான் உங்கள் அளவுக்குலாம் பேஷனேட் இல்லை ப்ரோ, சும்மா என்னையே எப்போ பார்த்தாலும் கலாய்ச்சிட்டு ஃப்ரீயாக விடுங்க ப்ரோ. எய்தன், நீங்கள் ஒரு விஷயத்தை வெறித்தனமாக விரட்டிட்ருக்கீங்க. வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நாமளாக தீர்மானிக்க முடியாது. கொஞ்சம் ஃப்ரீயாக தான் விட்டு பாருங்களேன், அதுவே நம்மளுக்கு வழிகாட்டும். நான் இன்னைக்கு இங்கே இருப்பேன்னு யோசிச்சு கூட பார்க்கல. ஏன், நீங்களா யோசிச்சிங்களா இன்னைக்கு நாமெல்லாம் இங்கே இருப்போன்னு? இட்ஸ் டெஸ்டினி. ப்ரோ எங்கே ப்ரோ போனீங்க? ஓகே 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 கைஸ், நான் தூங்க போகிறேன் ப்ரோ. இப்போ எங்கே ப்ரோ போகிறீங்க? யாருக்கும் தூக்கம் வரலையா? இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறீங்க? லெட்ஸ் ப்ளே சம்திங். வாட்? ட்ரூத் ஆர் டேர். ஹவ் ஸோ ஸ்வீட், ட்ரூத் ஆர் டேர். லூசி. சரி, நீ ஏதாவது சொல்லு. வியாபாரம். இதுக்கு அவளே பரவாயில்ல. சமீரா, நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம் சொல்லுங்க. நான் சின்ன வயசில் அடிக்கடி விளையாடுவேன். இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங், பட் கம்ப்ளீட்டாக நம்பணும், அப்போ தான் விளையாட முடியும். இதனால் என்ன வேணால் நடக்க வாய்ப்பு இருக்கு. பில்டப்லாம் பயங்கரமாக தான் இருக்கு. அப்படி என்ன கேமு நான் பார்க்காத கேமு? டே சும்மா இருடா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, நீங்கள் சொல்லுங்க. ஓகே, இங்கே இருக்கிற புக் ஷெல்ஃப்லேருந்து ரேண்டமாக ஒரு புக் எடுக்கணும். அது என்ன ஜான்ரா வேணாலும் இருக்கலாம், ஹியூமர், ஹாரர், ஹிஸ்ட்ரி, என்ன வேணாலும் இருக்கலாம். அதில் ஒரு கண்டென்ட் படிக்கணும், அது உங்களுக்கு நடக்க போகிறதா நினச்சிக்கிட்டு நம்பி படிக்கணும். அதுதான் கேம். தேர் ஆர் மில்லியன் பாசிபிள் அவுட் கம்ஸ். கம் ஆன், லெட்ஸ் ப்ளே காய்ஸ். சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே, பேசிட்டு இருக்காதீங்க, வாங்க விளையாடலாம். சரி, நானே போய் ஒரு புக் எடுத்துட்டு வரேன். நீ உட்காரு, உன்னை விட்டு அப்புறம் ஏதாவது பொம்மை படம் புக்கை தந்துடுவேன். சமீரா நீ போயிடு. ஓகே. இந்த புக், அந்த புக், அந்த புக், அது. ஓ மை காட். ஓ நைஸ். I'll go first. பஞ்சராட்சர். எஸ் ப்ளீஸ். ஒரு பெருஞ்சுழலில் மாட்டி பல இன்னல்களை கடந்து புயல் ஓய்ந்தது போல சிக்கலிலிருந்து மீண்டே வருவாய், அமைதி பெறுவாய்,
பின் நீல பறவையின் கூக்குரல் கேட்க இது முடிவல்ல, பேரழிவின் ஆரம்பம் என்று நீ அறிவாய். பயங்கரமான விடுகதை மாதிரி இருக்குல்ல? உனக்கு புரியலையா? எனக்கும் புரியல. ரியலி இன்ட்ரஸ்டிங் ப்ரோ. என்ன ப்ரோ இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங்? எப்போ பார்த்தாலும் அற போதையில் ஏதாவது வளரிட்டு கொடுங்க ப்ரோ. கட்டுக்கடங்காமல் தறிகட்டு ஓடும் குதிரை அறியாது தான் வாழ்நாள் முழுவதும் ரதத்தை இழுக்க வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது என்று. எனது கட்டி இழுக்க விட போகிறாங்களா? எங்கள் அப்பா தான் எனக்கு ஏதோ சொல்லுது. எங்கள் அப்பா என்னை காலி பண்ண பிளான் பண்ணிட்டாருன்னு. வேணும், உனக்கு நல்லா வேணும், உன்னெல்லாம் வச்சு இழுக்க விடணும். பல வெற்றிகளை அரசனுக்கு தேடி தந்த படை தளபதி மர்ம நோயால் இறந்துவிட அரசனே தளபதி பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு எதிரியை மாபெரும் போரில் எதிர்கொண்டான். Can we stop playing this game? ஏன், உனக்கு ஏதாவது ரிலேட் பண்ணிக்க முடியுதா? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒன்னும் இல்ல. கண்டென்ட் ரொம்ப நெகட்டிவா இருக்கு. இந்த புக்கை பார்த்தா ஒரு கதை மாதிரி இல்ல, நிறைய கதைகளோட கலெக்ஷன் மாதிரி இருக்கு. கேம் தானே, எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? நெக்ஸ்ட் ரவுண்ட் போலாம். வீட்டில் செல்லமாக வளர்ந்த நாய்க்குட்டி இறந்து போக துக்கம் அறியாத தன் மகளுக்கு தெரிய வேண்டாம் என நினைத்து தாயும் தந்தையும் இறந்த நாய்க்குட்டியை தோட்டத்தில் புதைத்து விட்டு இங்கேயோ ஓடிவிட்டதென்று போய் சொன்னார்கள். அப்போ எரியோ ஓடி போலையா? செத்து போயிடுச்சா? ஹே, நாய்க்குட்டி தொலைஞ்சு போய் எவ்வளோ நாள் ஆகுது? 12 years 6 months. அந்த நாய்க்குட்டி ஓடி போயிருந்தாலே என்னத்துக்கு செத்து போயிருக்கும்? லூசு. ஹே, கம் ஆன், இட்ஸ் எ கேம். எல்லை தாண்டி திசையெங்கும் சுற்றித் தெரியும் பறவைக்கு தெரியாது தன் சிறகுகள் உடைந்து ஒரு கூட்டுக்குள் தன் எல்லை முடியும் என்று. என்ன நடந்தாலும் சரி, நான் டிராவல் பண்ணுறது நிறுத்த மாட்டேன். தட்ஸ் தி ஆட்டிட்யூட். பார்த்துக்கலாம் ப்ரோ. செம்ம த்ரில்லிங்காக இருக்குல்ல இந்த கேம், லெட்ஸ் ப்ளே, கம் ஆன். தேவகி செல்லும் இடம் எல்லாம் ஒரு கருப்பு பூனை தொடர்ந்து கொண்டே வந்தது. அதை பார்க்கும் போதெல்லாம் விபரீதமாக ஏதோ ஒன்று நடக்க போவதாக அவள் ஆழ்மனம் சொல்லியது. தேவகி சேனல் லூசர் போல. கருப்பு பூனைக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களா? ஆனா இருட்டுல பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். சமீராவை பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியலையே. தூய உள்ளம் கொண்ட சீனா இளவரசியை அனல் கக்கும் டிராகன் ஒன்று தன் குகைக்கு தூக்கி சென்றது. எங்கிருந்து டிராகன்லாம் வருது? இதென்ன, ஃபேண்டசியா ஃபிக்ஷனா? கனவாய் வந்து உறங்க விடாமல் துரத்தும் அவள் செய்த பாவம் இனி நரகமாகும் அவள் வாழ்க்கை. நிஜத்திலும் நீ காணக்கூடும் அந்த ஓர் துர்க்கனவு. ஏய், என்ன சீரியஸ் ஆயிட்ட? நோ. யாரும் தொடாத மலை உச்சியை தொட்டுவிட நினைத்த ஒருவன் சறுக்கி விழும் நொடியை நினைத்து பயந்து கொண்டே மலையேறி கடைசி அடியில் கால் பதிக்கும் முன் அவன் பயந்த அந்த ஒரு நொடி அவனுக்கு நடந்தே விட்டது. ப்ரோ, மலை ஏறினதெல்லாம் போதும் ப்ரோ, நாளைக்கு இறங்கிடலாம் ப்ரோ. பார்த்தா பயமா இருக்கு ப்ரோ. நல்ல உள்ளங்களையே சந்தித்து கொண்டிருந்தவனுக்கு மனித ஜாதியின் மறுமுகத்தையும் பார்க்க நேரிடும். இது தீயவர் ஆளும் உலகம் என நம்ப தொடங்குவாய். என்ன சொல்ல வராங்க? எனக்கு பயமா இருக்கு. நீதான விளையாடணும்னு சொன்ன, உனக்கு அப்படிதான் வரும். கலைக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒருவனை அந்த கலையை அவனுள் இருந்து அழித்துவிடும் ஒரு நாள். இதுதான் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நான் குடிக்கிற குடிக்கு நீங்கள் எல்லாரும் ஷாக்கை குறைங்க. நீங்களும் கடைசியாக படிச்சுட்டு கேமை முடிச்சுடுங்க ப்ளீஸ். என்னாச்சு, என்ன படிச்சீங்கன்னு சொல்லுங்க. ஏதோ குழந்தை முகம் கொண்ட சாத்தானை சந்திப்போன்னு போட்டிருக்கு. என்னது சாத்தானா ப்ரோ?
இது ஓவர் ஆயிடுச்சு, இதுக்கு மேல இது டேஞ்சர் ஆகுது, இந்த புக் நமக்கு தேவையில்ல, நான் அப்படியே தூக்கி போட்டு போயினே இருக்கேன். ஓகே பை, குட் நைட். நீங்க யாரும் நேத்து விளையாடின கேம பத்தி யோசிக்கலையா? கேமா? என்ன கேம்? அட பாவி, போதையில எல்லாத்தையும் மறந்துட்டியா? சும்மாவே எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. நேத்து வர செம்ம போதை. ப்ரோ, நீங்க வேற லெவல் ப்ரோ. சத்தியமா ஞாபகம் இல்லையா? சத்தியமா இல்ல. ஐயோ, என்ன ஆச்சு? செத்துருச்சு. செத்துருச்சா? அறிவில்ல உனக்கு? நான் எத்தனை தடவை சொன்னேன்? ஏய் ஏய் ரிலாக்ஸ், தெரியாம தானே அடிச்சான். நாய் தானே? நாய்னா இந்த மாதிரி தான் போவியா? கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டியா? ஏய் गाइस, நான் கைய காம்ஸ்டே வரேன். ஏன் யாரோ கவனிக்காம வரீங்க? ஷி இஸ் வெரி அப்செட். ஏய், ஏற்கனவே அது வேற வண்டியில அடிபட்டு இறந்துருக்கு. ஓ, செத்த நாயா? சாரி ஜீவு. ஓகே. சரி. இப்போ என்ன பண்ணனும்? ஹ? பாத்தீங்களா, நேத்து நம்ம புக்ல படிச்ச மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி என்ன கேம் விளையாடுங்க நேத்து? நீ சொல்றபடி பார்த்தாலும் உனக்கு ஆல்ரெடி நடந்துருச்சு பாஸ்ட்ல. இது எதுக்கு அது கூட கனெக்ட் பண்ணிக்கிற? ஜஸ்ட் டோன்ட் ஓவர் திங்க். ஓகே. Good job guys, good job guys. Thank good you. Job you guys were rocking man. இதுவரை நான் கேட்ட எல்லா டியூனும் ரொம்ப ஜெனூயினா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. You guys were doing a great job, keep it up. Hey, then I got a very good news for you. நீ ஆசைப்பட்ட மாதிரியே அடுத்த மாசம் கோக் ஸ்டுடியோல உனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கிக் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். டேய் மச்சான், சூப்பரா. ஓகே, கீப் ராக்கிங். ஆல் தி வெரி பெஸ்ட். கீப் ராக்கிங். எஸ், சூப்பர் மச்சான். நா பிரதர், மேனேஜர் இவ்வளோ பெரிய மேட்டர் சொல்லியிருக்காரு, என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை மச்சான், தலை ரொம்ப வலிக்குதுரா. இந்த ஒரு சைடு அப்படியே செம்ம வலிடா. பீச் ஒழுங்காக வரமாட்டேங்குது, காற்றும் சரியாக பிடிக்க முடியல, ஏதோ பயமாக இருக்குடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரெண்டு நாளாக கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் போதா? தான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. ஓகே, வி வில் டேக் இட் ஃப்ரம் யூ டுமாரோ. ஓகேடா, ஷூர். ஆ ஓகே. சரி மச்சான், வீட்டுக்கு போ. சொல்லு ஏதன். சமீரா, நான் திஷாந்த் பேசுறேன். ஏய்,
என்ன ஏதே நம்பர்ல இருந்து பேசுற? சமீரா, இட்ஸ் an emergency. நான் எல்லாத்தையும் உனக்கு நேர்ல சொல்றேன். ஈவினிங் broken bridge வந்துரு. நாங்க எல்லாம் அங்க வந்துருவோம். ஓகே. ஹே, என்னடி கேம் விளையாண்டோ? What the hell is that book, Samira? Black magic book ஆன? What? நான் தான் இங்க நாய் அடிபட்டப்பவே சொன்னேன்ல, ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு. என்னாச்சுனே புரியல. Can you please tell me what happened? Samira is getting serious. இது எனக்கு மட்டும் நடக்கல, எல்லாருக்குமே நடந்துருக்கு, including you, right? நீ அந்த கருப்பு பூனையை பார்த்தல? இதெல்லாம் ஏன் நடக்குது? தயவு செஞ்சு எல்லாருக்கும் புரிய வை. ஏன் எல்லாரும் என்கிட்ட கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. கருப்பு பூனையை பார்த்தது ஒரு கோயின்சிடன்ஸ். அது சும்மா உங்க எல்லார்ட்டையும் ஷேர் பண்ண. முதல்ல உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க. எங்க அப்பா எல்லா பொறுப்பையும் நீ ஏத்துக்கறியா இல்ல வீட்டு விட்டு வெளியே போறியான்னு ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காரு. அதனால என்ன? அதனால என்னவா? இத்தனை நாள் கேட்காம இப்ப ஏன் கேட்கணும்? You know his best friend bass guitarist had a major stroke. He's almost paralyzed. இப்ப வர போற கான்செர்ட்க்கு அவர்தான் லீட் கிட்டாரிஸ்ட். உன் ஃப்ரெண்டுக்கு நடந்ததுக்கும் நம்ம கேம் விளையாடுனதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் உனக்கு ஞாபகம் இல்ல? பல வெற்றிகளை அரசனுக்கு தேடி தந்த படை தளபதி மர்ம நோயால் இறந்துவிட அரசனே தளபதி பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு எதிரியை மாபெரும் போரில் எதிர்கொண்டார். புரியுதா? He was my only friend, Samira. திரும்ப வாசிப்பானானே தெரியல. Samira, I'm really, really scared. What the hell is happening? Third round la namakku vandadella ivlo dark ana vishayam. Guys, konjam nidanamaya yosinga. Idu ellame nama vaarkaila yerkane nadakkanum vidhila irundha. Idanaladha nadakkudunu neengala yen yogikkringa? See, oru vela andha book la irukkar maari dhaan ella nadakkuduna. Nadhu yen kaala odinji na moolaila settle irukku. Adhu maari edho nadakkaliye. No, 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 no. I seriously think this book is cursed. Book la irundha content ellame dark ah irundhathu. Did you notice this, Samira? Yes, I've noticed. So I wanted to read the book. Ana adukulla da thooki arrangedane game la nama padichadala nanandirchina enak romba bayama irukku neenga pesuradala edho horror padam paakra maadhiri irukku. Just shut up, Jeevika. See, oru vishayam vachingla nama game illanadhu 1 month ku munadi ana 4 naalik munadi Samira group la black card paathan message podadhukku appuram dhaan idella nadakka aarambichiruk. Did you guys think about it? Guys, I got it. It's all in our mind. அதனால தான் இதெல்லாம் நடக்குது. ஹே, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றியா? ஓகே, I'll explain. நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பினதுக்கு அப்புறம் தான் நாம இத பத்தி அதிகமா யோசிச்சிருக்கோம். So I think we've made it happen. Are you kidding me? என்ன சொல்ற? You listen to me. சிம்பிளா சொல்லுனா, அவங்க அவங்க தான் அவங்க அவங்க லைஃபோட ஆர்க்கிடெக்ட். லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு தியரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? The secret no book உலகத்திலே அதிகமான அளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணதும் செல் ஆன புக்கும் அதுதான். பீப்பிள் ஃபவுண்ட் சம் ட்ரூத் இன் இட், ரைட்? நல்லா பார்த்திருப்பேன். ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவன் கடவுளை தேடி தான் போவான். காசை பத்தி யோசிக்கிறவன் காசு தேடி தான் போவான். பேஷனை தேடி போறவன் பேஷனை அடைவான். யார் என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதுவா தான் ஆவாங்க. நம்ம தாட்ஸ் தான் நம்ம லைஃப் உருவாக்குது. அதான் யூனிவர்சல் லா. நமக்குள்ளே எடுத்துப்போமே. யூ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ டிராவலர், ரைட்? நீ மக்களுக்கு சர்வ் பண்ணணும்னு நினைச்ச. நீ பெரிய மியூசிஷியன் ஆகணும்னு நினைச்ச. எனக்கு எப்பவுமே ரைட்டர் ஆகணும்னு ஆசை. எனக்கு மனசால ரேசர் ஆகணும் தான் ஆசை. ஏன் வெறின் கூட சொல்லலாம். அப்புறம் ஏன் அவளை? நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத. வீட்டுல இருந்துகிட்டே கனவு கண்டா எதுவுமே நடக்காது. அதுக்கான முயற்சி எடுக்கணும். அப்போதான் நம்ம தாட் ப்ராசஸ் முழுசா பாசிட்டிவா ஆக ஆரம்பிக்கும். இல்லனா நமக்குள்ள இருக்கிற அந்த சந்தேகமே அதை கொன்னுடும். சோ அதனாலதான் திங்க் பாசிட்டிவ்ன்ற வார்த்தைக்கு அவ்வளோ பவர். நல்லபடியா ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னு நினைக்கிறது ஒரு தாட் ப்ராசஸ். கெட்டது எதுவும் நடக்காம போய் சேரணும்னு நினைக்கிறது இன்னொரு தாட் ப்ராசஸ். ரெண்டுமே பாசிட்டிவா தெரியுதுல்ல, பட் இல்ல. எவன் ஒருத்த ஆக்சிடென்ட் ஆக கூடாதுன்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகும். ஒரு போலியான ஜோசியக்காரன் கிட்ட போயிருப்போம். அவன் மொத்தமா தப்பு தப்பா ப்ரெடிக்ட் பண்ணிருப்பான். ஆனா அவன் சொல்றதுலயும் ஒன்னு ரெண்டு கண்டிப்பா நடக்கும். ஏன்? அவன் அந்த ஐடியாவை நம்ம மைண்ட்ல விதைச்சதுனால கண்டிப்பா நாமளே தான் நடத்திருப்போம். கைஸ், எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையே. ப்ளஸ் நான் இதை பத்தி யோசிக்கவும் இல்லை. அப்புறம் இதெல்லாம் எப்படி? உன் தாட்ஸ் மட்டும் உன் லைஃபை டிசைட் பண்ணாது. உனக்கு பிடிச்சவங்க உன்னை சுற்றி இருக்கிறவங்கன்னு அவங்களோட தாட்ஸும் உன் லைஃபை அஃபெக்ட் பண்ணும். என்ன இவ்வளோ டீப்பான சைக்கலாஜிக்கல் கான்செப்ட் சொல்கிறேன்? நம்மளால எப்படி இதை நினைக்காம இருக்க முடியும்? ஏதன், ஜஸ்ட் கீப் யர் செல்ஃப் எங்கேஜ், திங்க் பாசிட்டிவ். என்ன ப்ரோ இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டீங்க? ஜீவிகா, ஸ்டாப் திங்கிங் அபவுட் தட் டெட் டாக். என் மைண்ட் ஃபுல்லாக அதான் இருக்கு. ஐயோ, நம்ம படிச்சதெல்லாம் வேற ஞாபகம் வருது. நம்ம எவ்வளோ இதை பத்தி மறக்க நினைக்கிறோமோ அதை பத்தி தான் அதிகமா நினைப்போம். இட்ஸ் ப்ராக்டிகலி இம்பாசிபிள் கைஸ், we are all royally. சரி, ஓகே. எனக்கு ஏன் ஏதோ நடக்கலன்னு யோசிச்சீங்களா?
Did you guys think? Samira amcha message na padikala. Adha pathi yosikala. Adnala enak edhume nadakala. Indha thoughts la nammala uruvaakkaradha. Idhu oru group effect nu sollalam. So nammal ella sendu ore vishayatha yosichadhal dhaan idhella nadandirukku. Ama unmada. Ungala pathi yosikkum bodhu dhaan indha game pathina thoughts koodave varudhu. So idhu ortha nenaikkiradhu nirthana mattum pathadhu. நாம ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு வந்த விஷயத்தை நினைக்கிறது நிறுத்தணும். அது ஒரே வழி, நம்மளை யாரும் நம்ம பார்த்துக்காம இருக்கணும். பிரிஞ்சிருந்தா மட்டும் இதை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியுமா? என்ன சொல்ல வரீங்க? ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வித் டைம் வில் பி ஃபைன். அதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது அவங்கவுங்க ஃபோன் நம்பர்ஸ் அப்புறம் சோஷியல் கான்டாக்ட்ஸ் இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிடுங்க. அண்ட் கொஞ்ச நாளைக்கு அவங்கவுங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை பண்ணுங்கள். நானும் ஒரு பெரிய ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன் அண்ட் கண்டிப்பாக. ஸோ ஃபார் சம் டைம் லெட்ஸ் டிஸ்ட்ராக்ட் அவர் மைண்ட். Guys, are you serious? நிஜமாவே பெரிய போறோமா? இப்போதான் நல்ல फ्रेंड्स கிடைச்சாங்கன்னு சந்தோஷமா இருந்தேன். ஜீவிகா, there is no other way. உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு சீரியஸ்னு. Guys, at least ஒரு டைம் ஃபிரேம் செட் பண்ணலாம்ல, ஒரு 6 मंथ्स இல்ல 1 இயர்னு. பிரினோல் முடி பண்ணா அப்புறம் எப்பதான் மீட் பண்றது? டைம் ஃபிரேம் செட் பண்ணா அந்த நாள் வரைக்கும் இத பத்தி தான் அதிகமா யோசிப்போம். செட் பண்ணலனால தான் அத பத்தி யோசிட்டே இருப்போம். நோ 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 guys, என்னால முடியாது. ஜீவிகா, we don't have a choice. பண்ணிதான் ஆகணும். Guys, calm down. நான் அவன் மீட் பண்ணுன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் டெஸ்டினி. கண்டிப்பாக நம்ம எல்லாம் மீட் பண்ணுவோம். அப்போது இப்போதைக்கு நம்ம பிரியர் தான் கரெக்டான விஷயம். அந்த விதியை முடி பண்ணிட்டோம். நம்மளை எப்படி சேர்த்ததோ அதுவே முடி பண்ணிட்டோம். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் டைம். ஓகே. நம்மளால எப்படி இதை நினைக்காம இருக்க முடியும்? நம்ம எவ்வளவு இதை பத்தி மறக்க நினைக்கிறோமோ அதை பத்தி தான் அதிகமா நினைப்போம். இது ஒருத்தர் நினைக்கிறது நிறுத்தினா மட்டும் பத்தாது. நாம ஒரு ஒருத்தரும் நம்மளுக்கு வந்த விஷயத்தை நினைக்கிறது நிறுத்தணும். ஸோ ஃபார் சம் டைம் லெட்ஸ் டிஸ்ட்ராக்ட் அவர் மைண்ட். எனக்கு மனசால ரேசர் ஆகணும் தான் ஆசை. ஏன் வெரின் கூட சொல்லலாம். அப்புறம் ஏன் அவளை வீட்டில இருந்துட்டே கனவு கண்டா எதுவுமே நடக்காது. அதுக்கான முயற்சி எடுக்கணும். ஹலோ பிரீத்தி. ஐயோ, நான் வரேன். என்னம்மா, என்னாச்சு? ஜீவிகா, என்னாச்சு? பக்கத்துல ஒரு பஸ் ஆக்சிடென்ட். அதுல நிறைய குழந்தைங்களை வர இருந்தாங்களப்பா. ஜீவிகா, நில்லுமா, இங்க வர. ஜீவிகா, சொல்லு. ஜீவிகா. அப்பா. ஒண்ணு இல்லம்மா, பதட்டப்படாத. நீ இங்கே இரு, நான் போய் ஒரு கேப் புக் பண்ணிட்டு வரேன். இரு சார், நான் ரிதம் கிட்டாரிஸ்ட். அவன் லீட் கிட்டாரிஸ்ட். கான்சர்ட் வர பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ என்ன தான் பண்ணுறது?
பண்றாங்க. Thank you.
கடத்திட்டு போறேன். சொல்றான்ல உனக்கு என்ன வேணும் சொல்ல சொல்றல Nothing to worry. Minor injury தான். ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில மயக்கம் ஆயிருக்காரு. சீக்கிரமாவே நார்மல் ஆயிடுவாரு. Thank you, Doctor. Welcome. No, no. படுத்துக்கப்பா. யாருக்காக உன்னை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறடா? நான் தான் உனக்கு எல்லாம் செஞ்சிருக்கேன்ல. உன் ஜாதகத்துல உனக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு இருக்கு. நீ ஒவ்வொரு வாட்டி வண்டி எடுக்கும் போதும் உங்க அம்மா உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருப்பா. உன் ஆசைக்காக விட்டா அவ அந்த ஐடியாவை நம்ம மைண்ட்ல விதைச்சதுனால கண்டிப்பா நாமளே தான் நடத்திருப்போம். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. அப்பா எனக்கு ஏதோ ஃபோன் வந்துச்சாப்பா? இல்லப்பா. அப்பா கொஞ்சம் ஃபோன் தாங்களேன். எதுக்குப்பா? அப்பா ப்ளீஸ்ப்பா. சமீரா, தர்ணா. ஆ தர்ணா, எங்க இருக்க? எதுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வாட்? சரி ஓகே, நான் உடனே வரேன். என்னப்பா, யாருக்கு என்ன ஆச்சு? ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாப்பா. அகர் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? நான் ஏய், நீ இப்ப அங்க தான் இருக்க? அகர் ஹாஸ்பிடல்ல தான் இருக்க? ஏதன்ற ஒரு பேஷன் என்ன ரூம்ல இருக்காரு? எம்ஐசியு மேடம். தனா ரேதா சொன்னாரா? உடம்பல ஹை வோல்டேஜ் பாஸ் ஆனதுனால பாடி கம்ப்ளீட்டா பேரலைஸ் ஆயிடுச்சு. பல்ஸ் ரேட்டும் ரொம்ப லோவா இருக்கு.
He's completely on the ventilator. இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. 2-3 டேஸ் ஆகும். நம்மளுக்கெல்லாம் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னே தெரியல. ஜீவிக்காக யாராவது கால் பண்ணீங்களா? இல்லை, ட்ரை பண்ண. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நானும் பண்ணேன், கால் போகல. அவ ஃபோன்லாம் ஆஃப் பண்ண மாட்டா. எனக்கு ஏதோ பயமா இருக்கு. நம்மளா கொஞ்சம் போய் பார்த்து வந்துடலாமா? ஏய் இல்ல, நீ இரு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்படியே எழுத நீ பாத்துக்கோ. நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடும். இல்ல கவலைப்படாதீங்க சார், கண்டுபிடிச்சிடலாம். என்ன பாக்க பாக்க, உங்களை தான் காண்டாக்ட் பண்ண தவிச்சிட்டு இருந்து. ஜினி கிட்ட யாராவது கடைசியா பேசிட்டீங்களா? இல்ல அங்கிள், பாத்தீங்களா? ஐயோ, ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஆக்சிடென்ட் கிளம்பி போட போற வழியில எனக்கு ஃபோன் பண்ணா. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அப்புறம் தான் நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவரும் என்னென்னப்பா சொல்றாரு, பயமா இருக்குப்பா. என்னன்னு கேளு சார். என்னாச்சு? வாங்க சார், நீங்க கொஞ்சம் இருங்க சார், நான் பேசிட்டு வந்தேன். வீட்டில இருந்து அந்த பொண்ணு போன டாக்ஸியும் டிரைவர் பாடியும் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக அந்த ஹைவேல இந்த மாதிரி நிறைய கொலைகள் நடந்திருக்கு. நாங்களும் அந்த சீரியல் கில்லர் தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னா புரியல. இது வரைக்கும் 4 பொண்ணுங்க அந்த ஹைவேல கடத்தப்பட்டிருக்காங்க. Are you sure it's a serial killer? அந்த 4 பொண்ணுங்களுமே இறந்துட்டாங்கம்மா. 4 பொண்ணுங்களா? என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? எதுப்பா சொல்றேன்? ஒண்ணுல நாங்க பாத்துறேன். நீங்க போங்க, பிரச்சனை இல்லை. நீங்க போங்க, பயப்படாதீங்க. போங்க, இருங்க கொஞ்சம், ப்ளீஸ். சிறு வயதில் நீ கேட்ட சாத்தான் கதையின் நிஜம் நான். கனவில் கூட வரக்கூடாதென பயந்த அகோரம் நான். உன் இலகிய மனதை நஞ்சாய் மாற்றப் போகும் மிருகம் நான். உன் விலையில்லா சந்தோஷத்தின் முடிவும் நான். You're one of the purest soul I've seen. என்ன பண்ண போற? உன் நம்பிக்கைய மாத்தி அமைக்க போறேன். உனக்கே உன் மர்மத்தை காட்ட போறேன். I am going to show you the darkest side of humanity. சத்தியமா நம்பவே முடியல. என்னென்னமோ நடந்துச்சுல, ஃபிக்ஷன் ஸ்டோரி மாதிரி. உங்களெல்லாம் திரும்ப பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. ஜீவிகா பத்தி தான் எந்த நியூஸும் தெரியல. போலீஸ் இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. இனிமேல் யாரும் நம்பியும் பிரயோஜனம் இல்லை. நம்மளே இறங்கி தேடுவோம். தேடலாம், நான் ரெடி. பட் எங்க போய் தேடுறது? மிடில் ஆஃப் த ஹைவேல காணாம போயிருக்கா. அங்கிருந்து எங்க வேணாலும் போயிருக்கலாம். ஜீவிகாவோட நிலைமைக்கு we are all responsible. இல்ல ப்ரோ, இதுக்கெல்லாம் நாசமா போன புக்கு தான் காரணம். அவளுக்கு டார்க்கர் சைட் ஆஃப் ஹியூமனிட்டி பாப்பானே தானே வந்துச்சு. தட் புக் இஸ் சம்திங் எல்ஸ் மேன். அந்த புக்கையும் தாண்டி நடந்தது எல்லாமே நம்ம பயந்த விஷயங்கள் தான். அப்போ நம்ம நினைச்சா எதை வேணாலும் மாத்தலாம். விதியும் கூட. இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி அபவுட் த புக் மேன். நோ கைஸ், அன்றைக்கி கேமோட லாஸ்ட் ரவுண்டில் எனக்கு என்ன வந்ததுன்னு உங்கள் யார்கிட்டையும் நான் முழுசாக சொல்லலை. குழந்தை முகம் கொண்ட சாத்தானை பார்ப்பாய், பார்த்ததும் புதியது ஒரு உறவையும் இழப்பாய்.
I think this book is beyond our imagination. And it has got all the answers. இது எல்லாத்துக்கும் ஒரு வழினா கண்டிப்பாக அந்த புக்கில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ உடனே அந்த புக்கை போய் தேடலாம். Guys. I have the book. அந்த புக் உன் கையில் எப்படி வந்துச்சு? எக்ஸ்பிளைன் சமீரா. When I found the book, I found something really odd about it. அதப்படி விட்டுட்டு வர முடியல. I was just curious. இந்த broken bridge-ல சொல்லிக்கலாம்ல. நீங்க ஆல்ரெடி ரொம்ப பயத்துல இருந்தீங்க. இத வேற சொல்லி I didn't want to scare you anymore. இப்ப புரியுது. இது நம்ம கூடி இருக்கனால நமக்கு இதெல்லாம் நடக்குது. நீ கண்டிப்பா அந்த புக்ல என்ன இருக்குன்னு படிச்சிருப்ப. என்னன்னு சொல்லு. படிச்சு பார்த்தேன். ரேண்டம் இவெண்ட்ஸ், தாட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் உலகத்தில் இருக்கிற எல்லா புக்லேருந்தும் ஒரு பேராகிராஃப் எடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த மாதிரி டெஸ்டினியை முடிவு பண்ணுறதுக்குன்னே அந்த புக்கை உருவாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக அது எல்லாருன்னு யோசிக்கும் போது அந்த புக்கு நம்ம கிட்டே வருது. எப்படி இதெல்லாம் நடக்கணும்? நம்மளோட விதி. இந்த புக்கை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் அந்த புக்கில் இருந்தது தான். இனிமேல் நடக்க போகிறதையும் அந்த புக்கையே கேட்கலாம். Are you serious? திருப்பி வேலைன்னு சொல்கிறீங்களா? வேற வழியே இல்லை. ஆடி ஏதாவது நெகட்டிவ் ஆச்சுனா திருப்பியும்? புக் ஃபுல்லாக நெகட்டிவான கண்டென்ட் மட்டும் இல்லை, நெகட்டிவ் பாசிட்டிவ் ஈக்குவலாக தான் இருக்குது. நம்ம மனசு எது தேடுதோ அதை தான் அந்த புக்கு காட்டியிருக்கு. எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸ்க்கு பவர் கூடு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜோசியக்காரன் 10 நல்ல விஷயம் சொன்னாலும் அவன் சொல்கிற ஒரே ஒரு கெட்ட விஷயத்த மட்டும்தான் நம்ம மைண்டில் ரொம்ப டீப்பாக யோசிப்போம். அதனால தான் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது கண்டிப்பாக நடக்கும். நம்ம எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லாமல் முழு நம்பிக்கையோட விளையாடணும். இந்த புக் கண்டிப்பா நம்மளை ஜீவிகா கிட்ட கூட்டு போவோம். வேற்றுமையே தங்களுக்குள் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த நண்பர்கள் லட்சிய பயணம் மேற்கொள்ள முடிவு செய்தனர். ஆனால் அவரவர்க்குள் மறைத்து வைத்திருந்த ரகசியங்களே அவர்களின் லட்சியத்தை அடைய தடையாக இருந்தது. இதை உணர்ந்தவர்கள் தங்கள் வேற்றுமையை மறந்து ரகசியங்களை துறந்து இலக்கை நோக்கி பயணித்தனர். கைஸ், ஏன் எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? உங்ககிட்ட ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்கா? என்ன? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு இருந்தேன். அது பெரிய சீக்ரெட்லாம் இல்லை. அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு சரியான டைம் அமையலை. 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹரிணியை முதல் தடவையாக பார்த்தேன்.
அவளை பார்த்ததுமே மொத்த லைஃபும் அவ கண்ணில் தெரிஞ்சது. எனக்குள்ள இருந்த மியூசிக்கை முதல்ல அவ தான் பார்த்தா. நான் மியூசிஷியன் ஆகணும்னு அவ தான் அதிகமாக ஆசைப்பட்டா. இட் வாஸ் லைக் அ ட்ரீம், ஜஸ்ட் டூ சரியல் டு பிலீவ். எல்லா கனவும் ஒரு நாள் கலையும். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிய வந்துருச்சு. என்கிட்ட அவ எதிர்பார்த்தா அது சாகும்போது என் மனைவியா தான் சாகணும்னு. அதை நான் நிறைவேற்றிட்டா எங்க அவ என்னை விட்டுட்டு போயிடுவாளோன்னு பயத்துல ஒவ்வொரு நாளா தள்ளிட்டே வந்தேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் ஹர் டு லிவ் ஒன் மோர் டே வித் மீ. அவ ஆசையை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். ஆனா நான் அவளை என் மனைவி ஆக்கிட்டு தான் அனுப்பி வச்சேன். இப்போ அவளோட மூச்சு தான் எனக்குள்ள இசையா இருக்கு. It's the only reason I'm still alive. In the music unkoda irukra varaikum unharni unkoda da irpa. Your love is something eternal. Another pain of losing someone. Idu varaikum na indha vishayatha yaarukitta share panvanne nanichukota paakala. Ye life la ellame irundhathu thirin oru naal ellame thalakila maarichu. Ye life oda irunda pakkatha paaka aarambichen. Ye friends ellarume enna vittu poitaanga. யாரோ பார்க்காத உலகத்தை ட்ரக்ஸ் எனக்கு காட்டுச்சு. எங்கள் உலகமே வேற. ஒரு நாள் ட்ரக் ஓவர் டோஸேஜ் ஆகி என் ஃப்ரெண்ட் எங்களை விட்டு போயிட்டான். தட் வாஸ் மை பிரேக்கிங் பாயிண்ட். அப்போ ஆரம்பிச்சதா இந்த ட்ராவலிங் லைஃப்பில். அதுக்கப்புறம் நடந்த ஒரு நல்ல விஷயம்னா அது நீங்கள் தான். சாரி ப்ரோ, ரியலி சாரி டு ஹியர் தட். தட்ஸ் ஓகே, அடுத்தது போகலாம். சமீரா, யூ ஹாவ் எனி திங் டு சே? ஐ திங்க் அவளுக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அவரான அது, ஆனால் அது விதி முடிவு பண்ணதில்லை. நான் குழந்தையா இருக்கும்போதே எங்கள் அப்பா வளர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் தான். ஃபினான்ஷியலாக எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் அப்பாவோட இழப்பு எங்கள் அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடுச்சு. ஐ சா ஹர் ட்ரான்சென்ட் ஃப்ரம் த ஹாப்பியஸ்ட் மதர் டு த டார்க்கெஸ்ட் வுமன். She was suffering from intense schizophrenic depression. Amma avanga paatha ulagame vera adha na konja konja maada purinjikitta enak doctor rendu rendu choice aan kuduthanga avanga oru vaakna naragathile avangala vaala vidano illa na saavangra vimochanatha kudukano enna nadandhalum அவங்கள என் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் முடியல. அவங்க படுற கஷ்டத்தை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது மரணம் மட்டும்தான் நான் அவங்களுக்கு கொடுக்குற சந்தோஷம்னு முடிவு You have to let it go, Samira. Guys, this book is not an accident. Nanda anga vecha. Paithi mari ni iniki jeevika illa adu kaaranam nee da enna sense la idalam panna
தெரிஞ்சுதான் பண்ணியா? என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? உங்க அம்மா சாவடிச்ச மாதிரி எங்க சாவடினு முடி பண்ணியா? நிறுத்து, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. சத்தியமா இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சு நான் பண்ணல. அப்படி உங்களுக்கு தோணுச்சுனா நான் வேணா போயிடுறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப போறேன் வர சொல்றியா? இந்த புக் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? என் நாவல் இன்ஸ்பிரேஷனுக்காக ஒரு நாள் லைப்ரரி போயிருந்தேன். அப்போதான் இந்த புக் அங்க பார்த்தேன். கடைசியா இந்த புக்கை படிச்சவரு அடுத்து படிக்க போறவங்களுக்கு சின்னதா நோட்ஸ் விட்டுருந்தாரு. இறந்த காலத்தை கொண்டு இந்த உலகத்தோட எதிர்காலத்தை கணிக்க ஒரு மகான் இந்த புக்கை உருவாக்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் பல மன்னர்கள், பல எழுத்தாளர்கள்னு இந்த புக் பல பேர் கை மாறிச்சு. அழியிற நிலைமையில இருக்கிற இந்த புக்கை இப்போ இருக்கிற தமிழ்ல மாத்தி புதுப்பிச்சாரு. இதை அழிக்கணும்னு நினைச்சவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இந்த புக்கை இந்த லைப்ரரியில மறைச்சு வச்சாங்க. So it's all just curiosity, right? இதை நீ முதல்ல சொல்லிருக்கலாம்ல. ஃப்ரெண்டா நினைச்சிருந்தா சொல்லிருப்பாளே ப்ரோ. இதை நீ அப்பவே சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா விளையாடிருப்போம். அப்படின்னா பண்ணது கரெக்ட்ன்றீங்களா? இந்த புக்கு நமக்கு கிடைச்சிருந்தா நம்மளும் இதே தான் பண்ணிருப்போம். ஏன் தப்புதான்? நான் சொல்லாம பண்ணிருக்க கூடாது. என் லைஃப்ல ரொம்ப முக்கியமானவங்க நீங்க தான். I'm sorry. இப்போ என்ன பண்ணலாம்? யாராவது இருக்கீங்களா? அவங்களோட பண்ணாதீங்க ப்ளீஸ். ஸ்டாப். ரொம்ப அழகா இருக்குல்ல. இத பொறுத்தவரை உனக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை ஜீவிகா. என்கிட்ட ஏதோ நல்லது இருக்கிறதுனால தானே இது என்னை தேடி வந்திருக்கு. எனக்குள்ளேயும் நல்லது இருக்கிற மாதிரி உனக்குள்ளேயும் கண்டிப்பா ஏதோ ஒரு கெட்டது இருக்கும். இந்த உலகத்துல கெட்டவனா யாரும் பிறக்கிறதும் இல்லை, நல்லவனா யாரும் சாகிறதும் இல்லை, இன்க்ளூடிங் யூ. ஒரே குழப்பமா இருக்கா? யூ ஆர் அ டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் ரைட்? பிறந்ததுல இருந்தே ரொம்ப சொகுசா வாழ்ந்திருப்ப. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச ஆப்பிள் மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே பார்க்காம வாழ்ந்தவங்க எல்லாருமே நல்லவங்க தான் ஜீவிக்கா. நான் பார்த்த விஷயத்தை நீ பார்த்துருந்தா இப்படி இருந்திருப்பியா? ஹைபோதெட்டிக்கல் க்வெஸ்சன் ரைட்? ஃபைன், லெட்ஸ் மேக் இட் ரியல். உன்ன மாதிரி மென்டலா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அவங்களுக்காக பண்றியா இல்ல உனக்காக பண்றியா? They don't need your help, Jeevika. I'm going to show the world that the purest of soul can commit the darkest of crimes. இந்த நிமிஷம் உன்ன 2 லட்சம் கண்கள் பார்த்துட்டு இருக்கு. There are many eyes here. You're an instant hit, Jeevika. உன்னை சுத்தி எவ்வளவு டார்க்னஸ் இருக்குன்னு உனக்கு ஒரு ஐடியாவும் இல்ல. இல்ல, நான் உன்னை நம்ப மாட்டேன். யாரு பாக்குறா? என்ன சொல்ற? உன்ன மாதிரி வேற யாரும் இருக்க முடியாது. Have you ever heard about the deep dark web? மனிதனோட ஆழமான அசிங்கமான ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கான களம் தான் டார்க் வெப். நீங்க பார்க்காத இன்டர்நெட்டோட இன்னொரு முகம். கற்பனைக்கு எட்டாத கொடூரங்கள் நடக்கும் இடம். உனக்கு புரியற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா நீ யூஸ் பண்ற ஃபேஸ்புக், ட்விட்டர் மாதிரி தான். ஆனா இங்க பார்க்கறதெல்லாம் லைவ் மர்டர், ரேப், சைல்ட் அபியூஸ். இது மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் வெப்பன் டீலிங்ஸ், ட்ரக் மாஃபியா, ஹியூமன் டிராஃபிக்கிங், இது மாதிரி எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கான ஒரே பிளாட்ஃபார்ம் இதுதான். நான் உன்னை எங்க கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன்? நீ கையில வச்சிட்டு இருக்கிறியே அதான் என் கண்ணு. I've been watching you for a while now, Jeevika. கூடிய சீக்கிரமே இந்த உலகமே மாறப்போகுது. நீ செய்யற சின்ன சின்ன நல்லதுனால உலகத்தை மாத்திட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறியா? இல்ல, நாளுக்கு நாள் மக்களோட மனசுல இருக்கிற அழுக்கு, அடக்கி வச்சிருக்கிற ஆசைகள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை எல்லாம் ராட்சசனா மாத்திட்டு இருக்கேன்.
இனிமே பார்க்க போற இந்த உலகமே வேற ஜீவிகா. இட்ஸ் டைம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். கிபி 9ஆம் நூற்றாண்டில் சிற்றரசாக இருந்த விஜயாலய சோழன் தஞ்சையை வசமாக்கிட வரகுண பாண்டியனோடு போரிட நேரிட்டது. 4ஆம் நாள் போரின் முடிவில் படைகள் பெரும் பின்னடைவை சந்தித்ததால் விஜயாலய சோழனுக்கு உதவ பெரும் படை ஒன்று போர் நடந்த தென் திசையை நோக்கி விரைந்தது. ஐ திங்க் வி ஹாவ் எ டைரக்ஷன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், இதை நம்பி எப்போ நம்ம டிராவல் பண்ண போறோம்? சீரியஸா நம்பிக்கை இல்லைன்னா டோன்ட் டூ திஸ். அட்லீஸ்ட் எங்க நம்பிக்கை கெடுக்காத சதர்ன் டைரக்ஷன்ல போகணும். ECR-ல ஸ்டார்ட் பண்ணலாம். இரவுக்கும் பகலுக்கும் இடைப்பட்ட வேளையின் ரகசியம் சொல்வார் யார்? உண்மைக்கும் பொய்மைக்கும் இடைப்பட்ட லீலையின் அதிசயம் கண்டோர் யார்? எங்கோ தொடங்கி எதிலோ முடியும் ஜனனம் மரணம் தானோ? புரிய பொருளை புரிய துடிக்கும் முயற்சி என்பது வீணோ? போர்க்களத்தை அடைவதற்கு களத்தில் கிடந்த பிணங்களை கொத்தி தின்ன செல்லும் கழுகுகளே திசை காட்டியானது. கழுகுகளே இலை பாரினாலும் வீரர் படை உறுதியோடு களத்தினை நோக்கி முன்னேறியது. சற்று நீயும் காது கொடுத்தால் பிரபஞ்சம் பேசும் பாணிடா. அண்டமெல்லாம் மாட்டி படைக்கும் பஞ்சராட்சரம் பாரடா. எண்ணிய கருமங்கள் உனக்கே நடக்கும் காரணா. விதியை வெல்ல மதியை கசக்கும் மந்தி கூட்டம் நாமடா. மந்திரம் கொண்டு எந்திரம் செய்யும் மதீனரானோ கேளடா. இன்னும் எவ்வளவு நேரம் தான் நம்ம இப்படியே போயிட்டு இருக்குது? நம்ம எங்க போறோம் என்ன பண்ணு ஒண்ணும் புரியல. சுத்தமா நம்பிக்கை இல்லை எனக்கு இது மேல. நீ ஏன் திரும்ப திரும்ப நம்பிக்கை இல்லாம பேசுற? பட் கைஸ் பிலீவ் மீ, மேஜிக் டஸ் ஹேப்பன். என் மைண்ட் ஃபுல்லா இப்ப ஜீவிகா எங்க இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா யோசனை இருக்கு. கைஸ் சண்டை போடாதீங்க, நமக்குள்ள சண்டை போட்டா அப்புறம் ஏதோ நடக்காது. நீ கொஞ்சம் பொறுமையா யோசி பாத்தியா, இதுல ஏதாவது ஒரு க்ளூ யூஸா இருக்கா? உனக்கு இது மேல நம்பிக்கை இல்லாதனால தான் ஒண்ணுமே நடக்கல. நம்ம எல்லாருமே முழுசா ஒரு விஷயத்தை நம்பணும், அப்பதான் நடக்கும். பயந்த அப்போ கேட்டது எல்லாமே நடந்துச்சு. அதே மாதிரி தான் நல்லதும் நடக்கும்னு நம்பு ப்ரோ. கழுகு, ஏ இந்த கார்ல பாருங்க கழுகு. அந்த காரை பாரு, எங்கடா குள்ள கூட வந்துச்சு. அது ஸ்டிக்கரை பாருங்க ப்ரோ. போ 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 போ, ஃபாலோ ஃபாலோ நிஷாந்த், ஃபாலோ அஸ் ஃபாஸ்டர் மச்சான், ஃபாஸ்டர் ஸ்பீட் அப். போ பிறந்த எதுவும் இங்கே மேலும் கீழும் போய் வரும். கைஸ் கர்ம பலன் ஸ்கோஃபரிட் ஸ்கோஃபரிட் காலம் பார்த்துனை சேர்ந்திடும். Faster, da, faster. Don't lose him. Speed up, Oda. Hey! 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 நான் என்ன ஆச்சு? இது இப்படிதான் அடிக்கடி பிரச்சனை குத்துனே இருக்கான். நீ கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் என்னாச்சு? அவருக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம இதுக்கு அப்புறம் என்ன பண்றது? கழுகே பறப்பதை நிறுத்தி இலை பாரினாலும் வீரர்கள் உறுதியுடன் போர்க்களத்தை நோக்கி முன்னேறினர். ஏதோ சீக்ரெட் கூட நம்பர்ல அமைச்சிருக்காங்க போல இருக்கு. நம்பர்ஸ் எல்லாம் மறந்துட போது. சமீரா போட்டோஸ் எடுத்துக்கோ, வழியில டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ வண்டியில் பெட்ரோல் வேற கம்மியா இருக்கு, போகும்போது பெட்ரோல் போடுக்கலாம். ஹே ஜஸ்ட் கோ பேக், திருப்பி போடு. கைஸ் வண்டி ஸ்பீடோமீட்டர்ல இருக்கிற நம்பரும் க்ளூல இருக்கிற நம்பரும் எக்ஸாக்ட்லி சேம் மேட்ச் ஆகுது. யா
ஆமால அஞ்சு நம்பர் சிங்க் ஆகுது ஆறாவது நம்பர் வந்து அடுத்த கிலோமீட்டர்ல சிங்க் ஆயிடும் செம்ம அப்போ மீதி அஞ்சு நம்பர் 1-3-6-2-8 1-3-6-2-8 1-3-6-2-8 Where is 1-3-6-2-8? Guys, on the milestone number is 137. Now, the number will be 136. Yes! Yes! Okay, go, go, go. Pura, pura, pura. Listen, get a solta. Po, po, po. Milestone, Tani Polo. Then we'll tell him. Go. 136, 136. நிறுத்து நிறுத்து வண்டி எடுத்து வண்டி எடுத்து எல்லா நம்பரும் சிங்க் ஆயிருக்கு அந்த க்ளூல இந்த நம்பரும் அந்த ஸ்பீட் மீட்டர் நம்பர் எல்லாம் ஒண்ணா இருக்கு மொபைல்ல சிங்க் ஆயிச்சா ரெண்டு நம்பர் மட்டும் தான் மிஸ் ரெண்டு நம்பர் என்ன 28 28 28 28 28 ஆமா இங்க ஏன் தேடுறோம் 28 டிகிரிஸா இருக்கலாம் 28 கிலோமீட்டர்ஸா இருக்கலாம் ஷாடோ ஷாடோ பத்தி ஒரு க்ளூ வந்துச்சுல முன்னிலும் நகர்வான் பின்னிலும் வருவான் முன்னிலும் வருவான் பின்னிலும் நகர்வான் நேரம் நெருங்க உன்முன் தெரிவான் உன்னிலும் பெரிதாய் ஷாடோ இங்க இருக்கு அக்கணம் திரும்பி எதிர் திசையை நோக்கினால் ஒரு விடை உதிக்கும் இந்த பக்கம் நேரனா இதான் ஆப்போசிட் டைரக்ஷன் திஸ் டைரக்ஷன் க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம் ஐம்பூதங்களான நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று நீங்க என்ன இங்க அங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்ல நம்பர் கடிச்சிச்சு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கேன் ஏற்கனவே சம்மவேல அடிக்க சுத்தமா காத்தே இல்ல என்ன சொன்னீங்க சுத்தமா காத்தே இல்லன்னு சொன்னோம் ப்ரோ காற்று நிலம் நெருப்பு நீர் ஆகாயம் காற்று எனக்கு என்னோ இந்த எல்லா எலிமெண்ட்ஸும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு ஆகியவற்றை பிரதிபலிக்கும் சிவன் கோயில்கள் முறையே திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ஸ்ரீ காளஹஸ்தி சிதம்பரம் திருவானைக்காவல் ஆகியவன ஒரே நேர்கோட்டில் வருமாறு கட்டப்பட்டுள்ளது அஞ்சு கோயில் அஞ்சு சிவன் கோயில் அங்கே ஒரு கோயில் தெரிந்துப்பார் சமீரா ஃபோன் பூமியின் மையப்பகுதியான சிதம்பர நடராஜர் கோயிலில் உள்ள சிவனின் வலது பாதத்தில் இருப்பது போல் அமைந்துள்ளது கைஸ் அந்த அஞ்சு கோயில் அதே லைன்ல எக்ஸாக்ட்டா நிக்கிறோம் வாட் ஆர் யூ சீரியஸ் யா ஆமா க்ளூல வந்த மாதிரி ஒரே நேர்கோட்டல கட்டிருக்காங்க பாரு சதன் சைடுல போற லைன் இந்த டைரக்ஷன்ல தான் போகுது see அங்க போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா போன் நீ சொல்றபடி பார்த்தாலும் நம்ம லைனோட சென்டர்ல தான் இருக்கு சோ எந்த டைரக்ஷன்ல போறது நார்த் ஆர் சவுத் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணது தான் லெட்ஸ் கோ சவுத் யா லெட்ஸ் ஸ்டார்ட் गाइस லெட்ஸ் கோ கேங்க இப்படி பண்ற விடுறவள அவ கதரத்தை பார்க்க முடியலல டு யூ ரியலி வான்ட் டு சேவ் ஹர் சரி ஓகே அப்ப நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் எல்லாம் உன் கையில தான் இருக்கு ஏன் கையலயா புரியல சொல்ல நான் என்ன பண்ணனும் அறிமுகம் இல்லாத இந்த பொண்ணோட உயிர் முக்கியமா இல்ல ஒண்ணும் தெரியாத அந்த பூனையோட உயிர் முக்கியமா நீதான் முடிவு பண்ணு என்ன முடிவு சிம்பிள் ஜீவிகா அந்த பூனைக்கு வழி தெரியாம அதோட கழுத்தை நெரிச்சு கொன்னுடு எவ்வளவு சீக்கிரம் நீ கொல்றியோ அவ்வளவு சீக்கிரம் நீ இவளை காப்பாத்தலாம் Let's see how much pain she can endure. Stop! Come on, Jeevika. Time is running out. It's all in your hands. Please stop. What are you doing? Jeevika, sit down. Come on. What are you doing? Please. Kill it. Kill it, Jeevika. Yes. Come on, you can do it. Yes, Jeevika. Jeevika.
சச்சோ இந்த பொண்ணை நீ கொன்னுட்ட How does it feel, Jeevika? Feels good, right? Welcome to the club. Guys, enna pakkam porudhu? Let's go right. Bro, idha paatha road mari theriyudhu. Indha pakkama polam bro. எனக்கு டிஷன் சொல்றது தான் சரின்னு படுது. என்ன? ஃபோன். ஒருவன் தன் வாழ்க்கை பாதை இரண்டு திசைகளாக பிரிவதை கண்டான். குழப்பத்துடன் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து பயணித்த அவன் இன்னொரு பாதையில் என்ன இருக்கும் என்பதை நினைத்து தான் செல்லும் பாதையை வாழ மறந்தான். கைஸ். சரி. சோ ஒரு பாதையை செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு பாதையில போயிருக்கலாம்னு யோசிச்சோனா நமக்கு வேணுங்கறதெல்லாம் அந்த பாதைக்கு போய்டும். சோ ஐ திங்க் we should go in both directions, yeah? அப்ப நம்ம ரெண்டு பக்கம் போலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்ப்ளிட் அப் கைஸ். தட வண்டி இரு, போலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இங்க ஒரு பிளேடு கிடைச்சது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் ஒருத்தர் தப்பிச்சு போனாலும் நம்மளால இங்க இருந்து காப்பாத்திடலாம்ல. செயின் அறுத்தாலும் இங்க இருந்து எப்படி தப்பிக்க முடியும்? ஒரு நிமிஷம் இரு, காட்டுறேன். நம்ம ஏதோ தப்பான வழியில போயிட்டு இருக்கோமோன்னு தோணுது. எப்படி தெரியும் உனக்கு? எனக்கு தெரியல, ஆனா தோணுது. அவங்க எங்க இருக்காங்கன்னு கால் பண்ணி கேளு. ஓகே. நாட் ரீச்சபிள்னு வருது. ஓகே, நீ வண்டி திருப்பு திருப்பு. நடக்கின்ற நிகழ்வில் விழுகின்றதாயங்கள் தன்னால் மட்டுமே விழுவதில்லை. ஏணிகளாயினும் பாம்புகளாயினும் உன்னால் மட்டுமே விழுவதில்லை. இது கட்டாக மாட்டேங்குது. ஏன் வந்துட போற சீக்கிரம். I have an idea. உனக்கு எப்படி தெரியும்? அந்த புக்ல படிச்சேன். வேற ஏதாவது பாத்தியா? விக்ரமாதித்யா வேதாளத்தை தேடி இருளூரின் எதிர்ப்புறம் உள்ள காட்டு வழியே சென்றார். அவர் தேடி அகப்பட்ட உயிர் ஆலமரத்தின் பின் உள்ள ஒரு பாலடைந்த கட்டடத்தில் சிறைப்பட்டு இருந்தது. இப்படி போய் பாப்போமா? என்னாச்சு? எவ்வளோ தூரம் இப்படியே போகிறது? ஒரே இடத்துல சுற்றிட்டே இருக்கோம்.
ரோடு வேற முடியற மாதிரி தெரியல. அவங்களை கால் பண்ணி பாருங்க. அனல் கக்கும் டிராகன் ஒன்று தன் குகைக்கு தூக்கி சென்றது. எங்க இருந்து டிராகன்லாம் வருது? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்கோட்ட இருமா இருமா, பயப்படாம பொறுமையா சொல்லுமா. அங்கோட்ட என்ன மாதிரி அஞ்சு பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்கான் சார். அஞ்சு பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்கானா? ஏமா முதல்ல வண்டியில ஏறுமா, நான் பாத்துக்கிறேன். அவர் ரொம்ப பயங்கரமானவன் சார். ஏமா அத நான் பாத்துக்கிறேன், எதுக்கு பயப்படாம முதல்ல வண்டியில ஏறுமா? ஏறுமா வண்டியில? நீ புக்ல படிச்சதோ எப்படியா இருக்கும்? ஷோரா தெரியல. ஆனா ஆலமரத்துக்கு பின்னாடி பாலடஞ்ச கட்டடம்னு போட்டுருந்துச்சு. ஜீவிகா இருக்க சான்ஸ் இருக்கா? இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். ஜீவிகா உள்ள இருக்கிறதுக்கு 1% சான்ஸ் இருந்தா கூட போதும், நம்ம உள்ள போறோம் வா. ஹே இரு. என்ன ஏதோ கார் வர மாதிரி தெரியுது. வாட்? இங்கயா? நான் பாத்துட்டு வரேன். நீ போ, நான் யாரும் பாத்துட்டு வரேன். நீ போன்னு சொல்றல, போ. சார் இவனமா, நல்ல வேலை வந்தீங்க சார். யாரா நீ? சார் நான் சொல்றது இவ்வளவு வேலை யாரெல்லாம் வந்து இருக்கா? சார் இவர் இல்ல சார். உனக்கு எப்படிமா தெரியும் அவனோட ஆளா இருக்கலாம்ல? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? வேற யாரா இருக்கா சொல்றா? தனியா தான் சார் வந்திருக்கேன். உள்ள போ, வழி தெரியுமா உனக்கு? டேய் தயவு செஞ்சு சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நானே என் ஃப்ரெண்டை கலந்து தேடி வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப உண்மையில தான் சந்தேகமா இருக்கு. டேய் உள்ள போடா. டேய் ரெண்டு பேரும் உள்ள போங்க. போன்றன்ல போமா சார், பயமா இருக்கு சார். போ போடா. தெரியுமா தெரியாதா? இங்க தான் சார், தேடி பார்க்கலாம் சார். அவங்க தேடிட்டுறாங்கல, சும்மா ஏன் சார் கத்தி பயமுத்துறீங்க? டேய் எனக்கே சொல்லி தெரியா? சரி உனக்கே கோவருது, இதெல்லாம் பண்றத பார்த்தா எனக்கு என்னமோ உம்மேல தான் சந்தேகம். நாவலாம் பேசாதீங்க சார். சார் அவங்க எதுவும் தெரியாது. ஏய் போடி சார், போடு போய் சார். சார் போடுறா சார், போடுறா சார். அவங்க எதுவும் தெரியாது சார். என்ன மறக்கிறேன்?
உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும் சார் அவர் இல்ல சார் ஏய் வாய் மூடு அவருக்கு ஏதோ தெரியாது சார் நீ இப்ப யாருன்னு சொல்லல ஏய் சொல்லிட்டே இருக்கல முதல்ல நீ சாகு நீ போ நீ யாரா உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சொல்றா மட்டும்தானா கூட எவனாவது வந்திருக்கானா இங்க இருந்து தப்பிச்ச ஒரு பொண்ணு போய் அவளை குடி சரி வந்துகிட்டே இருக்கீங்க வர வழியில கூட ரெண்டு பேரை பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் தானே வரட்டும் பாத்துக்கிறேன் ஒருத்தி தாண்டா என் கிட்ட தப்பிச்சவ போலீஸ் தமிழோட கார் அந்த பக்கம் தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க அப்படி போங்க போடா இன்னைக்கு எல்லாரும் செத்துக்கிடா Come
जीविका का पद विश्व ना पाते रहा ओके ओके ए समीरा ए रन तल रहा रन समीरा रन समीरा कौन से जीविका मुड़ जाए ना कोलिट बो। किल मी। सावड़ा। सुड़ा पापो। नी मोदले सावरिया। पिन्नाडी पार रा। கடந்த 6 வருடங்களாக பெண்களை கடத்தி துன்புறுத்தி கொலை செய்து அதனை டார்க் வெப்பில் பதிவிட்ட மர்ம நபர் கொலை செய்யப்பட்டுள்ளார் சைபர் கிரைம் மூலமாக அதன் இணையதள அட்மின்ஸ் அனைவரையும் காவல்துறை தேடி வருகின்றனர் தங்களின் தோழி உயிரை மட்டுமின்றி மற்ற பெண்களின் உயிரையும் தங்கள் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றிய நால்வரை தமிழக டிஐஜி ராஜ்குமார் வெகுவாக பாராட்டியுள்ளார் இதுபோன்ற கொடுமைகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருவதால் பெண்களின் நிலை கேள்விக்குறியாகவே உள்ளது நான் இவ்வளோ வருஷமா தேடிட்டு இருந்த கதை எனக்கு இப்போ கிடைச்சது ஆனா எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் இவங்க தான் இத்தனை வருஷமா எந்த புக்கும் கத்து தராத ஒரு விஷயம் இவங்க கத்து தந்தாங்க நடந்ததெல்லாம் எங்களை எல்லாரையும் மாத்திடுச்சு ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தவ நின்னு ஒரு நிமிஷம் வாழ்க்கையை பார்த்தான் உணர்ந்தான் மியூசிக் பேஷன்னு வெறியா ஓடிட்டு இருந்தவ அவனுக்குள்ள அடுக்கி வச்ச கோவத்தையும் வலியையும் தாண்டி சின்ன சின்ன விஷயத்துல தான் சந்தோஷம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான் எவ்வளோ பார்த்துருக்கோம் இந்த கண்கள் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் கூட பறக்கிறத நிறுத்தலை கொடூரமான மிருகத்துக்கு கூட தான் உயிரை இன்னொருத்தருக்காக தியாகம் பண்ணலான்னு புரிய வச்சான் சின்ன குழந்தைன்னு நினச்சிட்டு இருந்தோம் எவ்வளோ கற்றுக் கொடுத்துட்டான் எங்களுக்கு மனிதனோட மறுமுகத்தை பார்த்ததுக்கப்புறமும் அவளுக்குள்ளே இருக்கிற மனிதத்தை கொஞ்சம் கூட யாராலையும் மாற்ற முடியல இப்போ நடந்ததெல்லாம் இந்த புக்காலையா இல்லை சின்ன வயசுலேருந்தே நான் டிப்ரெஷனில் இருந்ததுனாலையா ஒரு நெகட்டிவ் தாட்டை மைண்டில் வச்சுட்டே இருந்தோன்னா அதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணுன்றது புரிஞ்சுக்கிட்டேன் நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது ரொம்ப நேச்சுரல் தான் ஆனால் அதை பற்றி ரொம்ப நேரம் யோசிக்காமல் மறக்கிறது தான் சந்தோஷமாக வாழறதுக்கான வழி அதனால தான் நான் ஆரம்பித்ததை நாங்கள் எல்லோரும் சேர்ந்தே முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் இந்த உலகம் நமக்கு அடுத்த நொடி என்ன பிளான் வச்சிருக்குனே நமக்கு தெரியாது நம்ம வாழ்க்கையில் வரப்போகிறவங்க நம்ம பாதையை எப்படி மாற்றுவாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம கையில் இருக்கிற ஒரே சூப்பர் பவர் நம்ம நம்பிக்கை நம்ம நம்பிக்கையால் ஒரு கல்லை கூட கடவுளாக மாற்ற முடியும்
அதே நம்பிக்கையால நம்ம வாழ்க்கைய நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாத்த முடியாதா அண்ணன்? ஒரு பெருஞ்சுழலில் மாட்டி பல இன்னல்களை கடந்து புயல் ஓய்ந்தது போல சிக்கலிலிருந்து மீண்டே வருவாய், அமைதி பெறுவாய். பின் நீலப்பறவையின் கூக்குரல் கேட்க இது முடிவல்ல, பேரழிவின் ஆரம்பம் என்று நீ அறிவாய்.